தாய்வான் சார்பாக தாய்வான் அரசுடைய டைரக்டர் ஜெனரல் பொருளாதாரம் மற்றும் கலாச்சார துறையினுடைய சென்னை அமைப்பினுடைய தைப்பை எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் சென்னை அதனுடைய டைரக்டர் ஜெனரல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு இன்வெஸ்ட் இந்தியா அமைப்பினுடைய சீனியர் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சாய் சுதா சந்திரசேகரன், மேடம் சுசன் செங், டைரக்டர் டிஇசிசி சென்னை லாரண்ட் லியூ, டெப்டி டைரக்டர் டிஇசிசி தாய்பாய் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் சென்டர் சென்னை, தென் தில்ஷர் துப்பியா அசோசியேட் இன் இன்வெஸ்ட் இந்தியா, அயன் லீ மேனேஜர் தைத்ரி தடி தைவான் ட்ரேட் சென்டர். இந்த உயர்மட்ட குழு புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் முனைவதற்காக உள்ள சூழ்நிலையை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். நானும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்களும், தலைமைச் செயலாளர், துறையினுடைய செயலர், துறையினுடைய இயக்குனர் மற்றும் புதுச்சேரி மாநிலத்துடைய தொழில் முனைவோர் அமைப்பினுடைய பொறுப்பாளர் அமர்ந்து அவர்களோடு பேசினோம். அதில் குறிப்பாக தைவானை பொறுத்தவரையில் செமிகண்டக்டர் மற்றும் சிப்ஸ் இந்த பொருட்களை தயாரிக்கின்ற தொழில் வல்லுமை அவர்களிடம் இருக்கிறது. தே ஹவ் காட் எக்ஸ்பர்டைஸ் இன் சிப் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ செமிகண்டக்டர்ஸ். இரண்டாவதாக அவர்களுக்கு குறிப்பாக கடல் பொருட்கள் எல்லாம் அதை பதம் செய்து ப்ராசஸிங் ஃபிஷ் ப்ராசஸிங் செய்து உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் விற்பனை செய்வதற்கான கட்டமைப்பு அவர்களிடம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கம்ப்யூட்டர் துறையிலே அவர்கள் வல்லுநராக இருக்கிறார்கள். கம்ப்யூட்டருடைய பொருட்களை தயாரிக்கின்ற அமைப்பிலும் அவர்கள் வல்லுநராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மொபைல் ஃபோன்ஸ் அவைகளை தயாரிக்கிற நிறுவனமும் அங்கே தைவானில் இருக்கிறது. அவருடைய நண்பர் மூலமாக இந்த டைரக்டர் ஜெனரல் தைப்பே அவர்கள் அவருடைய நண்பர் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தில் முதலீடு செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இருக்கிறது என்று தெரிந்து இன்று எங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் துறையினுடைய இயக்குனர் அவர்களும் துறையினுடைய தலைவர் அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொழில் முடிவுகளுக்குள்ள வாய்ப்புகள், ஏற்கனவே நடைபெறுகின்ற தொழில்கள், எந்தெந்த துறையில் புதுச்சேரி மாநிலத்தில் முதலீடு செய்யலாம் என்பதையெல்லாம் விளக்கமாக எடுத்துரைத்தார்கள். இந்த டைரக்டர் ஜெனரல் அவர்கள், பென்வாங் அவர்கள் பல தொழிற்சாலைகளை சென்று பார்த்து அதற்கு பிறகு தைவானிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து தொழில் முனைவர்களுக்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்குவதற்கு எந்தெந்த துறையில் முதலீடு செய்யலாம் என்பது சம்பந்தமாக முடிவெடுத்து அதற்கு பிறகு மாநில அரசுடைய சலுகைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நாங்கள் விளக்கமாக கூறிய பிறகு புதுச்சேரியில் முதலீடு செய்வதற்கு அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தென் மாநிலங்களில் இந்த டைரக்டர் ஜெனரல் அவர்கள் பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தால் முதலீட்டாளர்களை அழைத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரைக்காலில் நிலம் உடனடியாக கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. லேண்ட் இஸ் ரெடிலி அவைலபிள் இன் காரைக்கால், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லேண்ட். அது மட்டுமல்லாமல் இ வெஹிக்கிள் வந்து இப்போ பிகம் ஆர்டர் ஆஃப் தி டே. அது சம்பந்தமாக கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு பேசினோம். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் ஸ்கில் மேன் பவர் இருக்கிறது, தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கான ஏதுவான சூழல் இருக்கிறது, ஆகவே நீங்கள் முதலீடு செய்வதற்கு வர வேண்டும் என்று நாங்கள் அவருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வெகு விரைவில் இதற்கான முடிவுகளை நானும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் துறையினுடைய அதிகாரிகளும் அவர்களோடு கலந்து பேசி எந்தெந்த துறையில் அவர்கள் முதலீடு செய்வதற்கு வருகிறார் என்பதுக்கான சூழ்நிலையை கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம். ஐ டோல் தம் தட் வி எலாபரேட்லி அபவுட் த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் தி புதுச்சேரி கவர்மெண்ட் கேன் கிவ் அண்ட் ஆல்சோ தி டைரக்டர் ஜெனரல் வாஸ் டெலிங் அஸ் தட் தேர் எக்ஸ்பர்டைஸ் இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அண்ட் தே வில் ஹாவ் அ ஸ்டடி தென் தே வில் ஃபேம் அப் த ஐடியாஸ் அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் வித் தம் அண்ட் தென் வி வில் ஃபைனலைஸ் இன் விச் ஏரியா தே வில் கம் அண்ட் இன்வெஸ்ட். That is what I told them in brief. Yeah, yes, you'll have to give. You can speak. You give your views. Oh, thank you, Chief Minister. Minister, ladies and gentlemen, and the media people, I think today is indeed my pleasure to be invited here. This morning, we have a very meaningful, fruitful, and successful meeting
we exchange a view with the chief minister, and the related officer. From this meeting, I learned a lot of things. We know a lot of the positive side of Pondicherry. I think it will be easy for me in the near future. I will introduce the positive side of Pondicherry to Taiwan businessmen and the Taiwan business group. And also, I will report this time my visit to my government for their reference. I hope, and because after this meeting, the most important thing, I want to invite the chief minister in the near future to lead a delegation to Taiwan. I'm sure through the exchange, we will know each other. Right now, Taiwan and India, the big problem is we don't know each other very well. If we want to have a good economic outcome, we must engagement exchange. So that's why I think we want to the chief minister can visit Taiwan. That will be helpful for us to pave the way for the bigger and more economic cooperation. Thank you. And you tell them the why you have chosen Pondicherry. Oh, because many friends, and also one of my friends is a judge Fogel. He's a Taiwanese Foxconn general manager. He highly recommend Pondicherry to me. He tell me Pondicherry is a must-go place because Pondicherry here have a high quality, abundant labor and close to Chennai and have an industrial facility. That's a good way for Taiwan businessmen in the near future to invest here. So they say Pondicherry is a favorable destination. That's it. Thank you. And he also told that he will also set up industries here. What? He also told you he will also come and set up industries here. Thank you, Chief Minister. Thank you. They're going back. Yeah, they're going and they're going to see few industries. This afternoon. Thank you, Your Excellency, for visiting Pondicherry. It has got a good ambience. Yeah. And the Pondicherry, this non-polluting sea, you can see. And also you can see the serenity in Pondicherry. Okay, thank you. People are peace loving. Uh-huh. And lot of foreign tourists come during weekends. Uh-huh. We would like to make it a 24/7 okay. tourism destination. Sure, we are sure. working in that direction. Sure, sure. I'm looking forward this afternoon, my side visit. I hunger for it. Okay, thank you. Okay, thank you very much. Thank you, Chief Minister. Thank you. Thank you.